அனைவருக்கும் வணக்கம். மக்கள் தொலைக்காட்சி தொடர்ந்து இடைவிடாமல் அதனுடைய பணியை செய்து கொண்டே இருக்கிறது. தமிழர்களின் நலனுக்காக தொடங்கப்பட்ட மக்கள் தொலைக்காட்சி உண்மையிலேயே மக்களுக்காக நடந்து வருகிற தொலைக்காட்சி என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த தமிழ் மொழிக்காக, இனத்துக்காக, நம்முடைய உரிமைக்காக எதுவாக இருந்தாலும் முதலில் குரல் கொடுக்கின்ற தொலைக்காட்சி மக்கள் தொலைக்காட்சி. மக்கள் தொலைக்காட்சி இருப்பதால்தான் நாம் இன்னும் தமிழை சரியாக பேச வேண்டும், தவறாக பாதைக்கு போய்கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்த்தி கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தில் உள்ள ஊடகங்கள் மக்கள் தொலைக்காட்சியை பார்த்துதான், அதன் தமிழ்நிலையை பார்த்துதான் சரியான தமிழ் சொல்களை கையாண்டு வருகின்றன. அதன் மூலமாக நிறைய மாற்றங்கள் ஊடகத்துறையில் நடந்திருக்கிறது. இதற்கான மூல காரணமான மக்கள் தொலைக்காட்சி மொழியையும் தவிர்த்து வேளாண்மை என்றால் மக்கள் தொலைக்காட்சியில்தான் நிகழ்ச்சிகள் இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றன. நாமெல்லாம் மூன்று வேளை உணவு உண்கின்றோம் விதவிதமாக. ஆனால் அதை உருவாக்குகிற அந்த உழவர்களுக்கு அவர்களுக்கான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறது மக்கள் தொலைக்காட்சி. அதேபோல் நம்முடைய கலைகள், குறிப்பாக தெருக்குத்து, இன்றைக்கு அனைவராலும் மறக்கடிக்கப்பட்டுவிட்ட தெருக்குத்தை இந்த வெளி உலகத்துக்கு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வந்த ஒரே தொலைக்காட்சி மக்கள் தொலைக்காட்சி மட்டும்தான். மறைந்து போன அனைத்து கலைகளையும் மீட்டெடுக்கிற முயற்சியில் மக்கள் தொலைக்காட்சி என்றுமே சோர்ந்ததில்லை. உலகெங்கும் பரவியிருக்கிற தமிழர்கள், குறிப்பாக இலங்கை தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு மக்கள் தொலைக்காட்சியை தான் காண்பிக்கிறார்கள். மலேசியாவில் உள்ள தமிழர்கள், சிங்கப்பூரில் உள்ள தமிழர்கள் அனைவருமே மக்கள் தொலைக்காட்சியை தான் கல்வி பாடமாக காண்பிக்கிறார்கள். அவர்களுடைய இல்லங்களில் முழுவதும் நான் அதை நேரடியாக கண்டிருக்கிறேன். நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு, அவர்கள் சிறுவர்களாக இருந்த பொழுது மக்கள் தொலைக்காட்சியை காணும் பணியை கட்டாயமாக்கினேன். என்னுடைய துணைவியாரும் அவ்வாறே செய்தார். என்னுடைய உறவினர்களும் அதை பின்பற்றினார்கள். நம்முடைய இல்லங்களில் மக்கள் தொலைக்காட்சியை நம்முடைய குழந்தைகளுக்கு காண்பித்தால் அழிந்து வருகின்ற நம் தாய்மொழி நம்முடைய நாக்கிலிருந்தும் நம்முடைய எழுத்திலிருந்தும் அழிந்து கொண்டு வருகிறது. அவற்றை மீட்டெடுக்க மக்கள் தொலைக்காட்சியை நாம் தொடர்ந்து காண்போம். இது மக்கள் தொலைக்காட்சியை ஆதரிப்பது என்பதல்ல, தமிழர்கள் உயிர் வாழ மக்கள் தொலைக்காட்சி தேவை. 17 ஆண்டுகள் பணி முடிந்து 18ஆம் ஆண்டில் கால் பதிக்கின்ற மக்கள் தொலைக்காட்சியை நான் வாழ்த்துவது என்பது சரியாக இருக்காது. அதனுடைய பணி தொடர வேண்டுமென வேண்டுகோள் வைக்கிறேன். நன்றிகள்.